ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் சாலட் தான் செய்ய போகணும் இது செய்யறதுக்கு டென் மினிட்ஸ் கூடக்காது குயிக்காக செஞ்சுடலாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சாலடாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி சாலடாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த டூ டைப் ஆஃப் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் கீர்த்தி சவுமீஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்லாம் ஆள் கொடுத்துக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சாலட்க்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு கிரீன் திராட்ச் எடுத்துருக்கேன் தண்ணியில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இது கூட கருப்பு திராட்சை இதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு செய்யலாம் புதில் ஒரு பாதி வாழைப்பழம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலு பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு கால்வாசி ஆப்பிள் இருந்தால் போதும் சென்டரில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் சம்மர் டைமுங்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாலடாவோ இல்லைனா ஜூஸாவோ போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு பாதி மாம்பழம் தோலை நான் கட் பண்ணலை வேணும்னா நீங்கள் தோலை எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கட் பண்ண க்ரீன் கிரேப்ஸ் இது கூட கட் பண்ண ஆப்பிள் நான் டோட்டலாக கட் பண்ண ஃப்ரூட்ஸில் பாதி மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கட் பண்ண பனானா இப்போ இதில் கட் பண்ண மேங்கோ கட் பண்ண பிளாக் கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன் இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுள மிள சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது கூட வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து செய்யலாம் லாஸ்ட்டாக இதில் ரெண்டு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேன் இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு அதனால கலந்து விட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட்டான ஹனி ஃப்ரூட் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் இந்த ஹனி சாலட் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் சாலட் பார்க்கலாம் பவுலில் கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இது கூட கட் பண்ண மேங்கோ பிளாக் கிரேப்ஸ் கட் பண்ண க்ரீன் கிரேப் சேர்த்துக்கலாம் இப்போதில் பனானா இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் போமோ கிரனேட் சேர்த்துக்கலாம் இதில் ஹாஃப் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் மிளகு பொடிக்கு பதிலாக ஆஃப் டீஸ்பூன் சேட் மசாலா சேர்த்தாவும் நல்லாயிருக்கும் இல்லைனா இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பைசியான பெப்பர் ஃப்ரூட் சலாட் ரெடி ரெண்டு சலேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்